வணக்கம் நேர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பானது நாடாளுமன்ற தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், சாதி மதம் மொழிகளை முன்வைத்து விமர்சனம், பிரதமர் பதவியின் மாண்பை குறைத்து விட்டாரா மோடி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். 6 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது. 19 துவங்கிய இந்த தேர்தலானது, அதன் பிறகு 26 இரண்டாம் கட்ட தேர்தல், 3 கட்ட தேர்தல் 7, 4 கட்ட தேர்தல் 13, 5 கட்ட தேர்தல் 20, 6 கட்ட தேர்தல் 25 என 6 கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தற்பொழுது 7வது கட்ட தேர்தல் தற்போது நடக்கவிருக்கிறது. இந்த 1 கட்ட தேர்தல் மட்டுமே பாக்கி இருக்கிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றே முடிவுகள் நமக்கு தெரிந்துவிடும். மிக பரபரப்பான கட்டத்தை இந்த தேர்தலானது அடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்கனவே இதுவரை நடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் நேற்றுடன் நிறைவு பெற்ற தேர்தல் பிரச்சாரம் முடிய பல தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்திருக்கிறது என்பதும் தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் பிஜேபி காங்கிரஸ் 2 கட்சிக்குமே நோட்டீஸ் அனுப்பி 29 11 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது போன்ற தகவல்கள் நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம விவாதித்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எந்த பிரதமரும் வைக்கவில்லை என்று ஆரம்பத்திலிருந்தே பல தலைவர்கள் கூறி வந்த நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் இதே கருத்தை நேற்று வலியுறுத்தி ஒரு அறிக்கை, நீண்ட அறிக்கையை 3 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை அவரும் வெளியிட்டிருந்தார். இது போன்ற ஒரு பல்வேறு கேள்விகளும் இதில் எழுகிறது. தற்பொழுது மோடி அவர்கள் தற்பொழுது தியானத்திற்காக வந்திருக்கிறார். இது கூட ஒரு தேர்தல் நடத்தை விதிமீறல் என்று காங்கிரஸ் கட்சியாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாலும் தமிழக திமுக கட்சியாலும் அங்கு தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் திமுக சார்பில், தமிழ்நாடு திமுக சார்பிலும் அங்கு அதற்கான புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல சர்ச்சைகள் பிரதமர் அவர்களை சுற்றி வருகிறது. அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் விமர்சனங்கள் சற்று தரம் தாழ்ந்து இருந்ததா என்பது பற்றி தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்கலாம். முதலாவதாக தமிழ்நாடு காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூக்கா பகலவன் அவர்கள் நம்முடைய நினைக்கிறார், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அடுத்ததாக வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். திரு சந்திரசேகரன் சார், உங்கள்கிட்டருந்தே துவங்குறேன். சொல்லுங்கள் சார், இந்த தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலை 6 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. அதில் எவ்வாறு இந்த தேர்தலானது யாருக்கு சாதகமாக அமையும் என்பது ஒரு கேள்வி. அது மட்டுமல்லாமல் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் பற்றியும் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். நீங்கள் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அப்படின்னு சொல்றப்பவே யார் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்தார்கள் அப்படிங்கிற பட்டியலை நீங்க வாசிச்சீங்க. என்னென்ன பண்ணாங்க, எது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா நீங்க ராகுல் காந்தியும் மேலையும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நீங்க பர்டிகுலரா சொல்ல முடியல. ராகுல் காந்தி என்ன, ராகுல் காந்தி அவர்கள் மேல சொல்லணும் அப்படின்னா சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசினது. சக்தி வந்து இந்துவிசம்ல சக்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இல்ல, நான் முடிச்சிடறேன். அதற்கு மேலே நம்ம வந்து போர் தொடுக்கிறோம் அப்படி, அதுக்கு மேலே நம்ம வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அப்புறம் பாவர்ட்டியை பற்றி தவறாக பேசுகிறார். ரைஸ் இந்த பாவர்ட்டின்னு தப்பாக சொல்கிறான்னு பிஜேபி ஒரு அலிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராகுல் வந்து நார்த் சவுத்துன்னு ஒரு டிவைட் பண்ணுறாரு. அதாவது சவுத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எல்லாமே, அதாவது மக்கள் எல்லாமே வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் பொதிந்த வகையில் அவர் பேசுகிறாரு. இந்த நார்த் சவுத் டிவைட் அண்ட் பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாரு. மொழி சார்ந்து அவர் வந்து டிவைட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்தது சார். இதுதான் அதுதான் நீங்க வந்து மேலெழுந்த வரியா சொல்றீங்க. ராகுல் காந்தி பிஜேபி கொடுத்த அலிகேஷன், பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்த புகார், ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்காங்க. நீங்க பர்டிகுலர் அலிகேஷன் என்று எடுத்துக்கொண்டால், நீங்க ஒரு பிரதமர், நீங்க இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல, சுதந்திர வரலாற்றுல நீங்க பல, நேற்று மன்மோகன் சிங் அவர்கள் கொடுத்த அறிக்கையை கூட நீங்க தெளிவா கொடுத்துட்டு இருக்க, இந்திய சுதந்திர வரலாற்றுல பிரச்சார மேடைகள் பல விதங்கள்ல தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பிரச்சாரகர்கள் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் ஒரு பிரதமரே இறங்கி கீழிறங்கி ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ், ஒரு பிரிவினை இது பண்றது, மத துவேஷத்தை தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினது ஃபுல்லா அவர் தான். நீங்க நிறைய நம்ம விவாதிச்சிருக்கோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் பேசின ஒவ்வொரு பேச்சுமே விவாத பொருளாக்குச்சு. நீங்க அன்றைய இப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு அப்படி ஒன்றும் விவாத பொருளாகல.
நீங்க ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்காரு, தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நாங்க என்ன கொடுத்துருக்கோம், மக்களுக்கான திட்டங்கள் என்ன கொடுத்துருக்கோம், நீங்க மகாலட்சுமி திட்டமாகட்டும் மற்ற திட்டங்களாகட்டும் எல்லாவற்றையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஆனா அதுலயே கூட அந்த மகாலட்சுமி திட்டத்தை கூட மாத்தி பேசிருக்காரு. முதல்ல நாங்க பாவர்ட்டியை ஒன் ஷாட்ல நாங்க வந்து எராடிகேட் பண்ணிடுவோம்ன்றாரு, அப்புறம் நாங்க அதுக்கான திட்டங்களை வகுப்போம் அப்படின்னு தான் சொன்னேன், அந்த பொருள் பட தான் சொன்னேன் அப்படின்றாரு. இல்ல இல்ல அது மாற்றி பேசுறது கிடையாது. நீங்க தேர்தல் அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கோம்னு பாருங்க. நீங்க இதுல பேசினது ஆக பவர்ட்டியை எராடிகேட் பண்றோன்றது ஒரு நாள்ல பண்ணலாம், ஒரே நாள்ல பண்ணலாம்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை நோக்கி எங்களுடைய திட்டம் இருக்கிறதுன்றதுதான் அதனுடைய கருத்து, சாராம்சம் அதுதான். நீங்க தேர்தல் அறிக்கை இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி என்று எடுத்துக்கொண்டால், தேர்தலை சந்திக்கும் பொழுது ஆட்சியில் இருந்த கட்சி என்ன செய்யணும்னா, நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது இப்ப ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இன்னொரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ், அதாவது மைனாரிட்டிஸ் டுவர்ட்ஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்லை அதெல்லாம் சும்மா குற்றச்சாட்டுகள்ங்க. நீங்க அவர்கள் வரலாறு தெரியாதவர்கள் பேசுறது. நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட உடனே முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்ப வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டை வைத்தவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு தெரியாது, இவர்களுடைய RSS இயக்கமே முத முதல்ல முஸ்லீம் லீக்கோட இணைந்துதான் வங்காளத்துல ஆட்சியில பங்கு பெற்றதுன்றதுதான் வரலாறு. இவர்களுக்கு வரலாறு தெரியாமல், தெரியாது என்று பிறருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு இவங்க பேசுறாங்க. ஒன்று, நீங்க ஒரு கட்சி என்று எடுத்துக்கொண்டால், தேர்தல் பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று ஆட்சியில் இருந்த கட்சி, நாங்க 10 வருடம் இதெல்லாம் செய்திருக்கிறோம், அடுத்த 5 வருடங்களுக்கு எங்களோட ரோட் மேப் இது, அதற்கான தேர்தல் அறிக்கை இது, கடந்த காலங்களில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறோம், இப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க, கடந்த காலத்துல கொடுத்த தேர்தல் அறிக்கைகள் இப்ப என்ன நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை சொல்லவில்லை. அதாவது முக்கியமாக நீங்க 3 அவங்க சொல்றதுன்னா 370 ராமர் கோவில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. அவர்களுடைய கோர் இஷ்யூ என்று சொல்லப்படுகின்ற இந்துத்துவாவை சார்ந்த பல விஷயங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை மட்டுமே சொல்வார்களே தவிர, மக்களுக்கு என்ன, இன்றைக்கு காஷ்மீர்ல 370 நீக்கியதால் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு ஏழை பாமரனுக்கு என்ன கிடைச்சதுன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, விளக்கி சொல்ல முடியுமா? யாராவது போய் காஷ்மீர்ல இன்னைக்கு லேண்ட் வாங்கறதுக்கு நம்ம எல்லாம் போவோமா? இன்னைக்கு அம்பானியும் அதானியும் தான் காஷ்மீர்ல லேண்ட் வாங்க போறாங்க, நம்மள வாங்க போறோம் இல்ல? இப்படி நீங்க அவர்கள் வந்து தாங்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றினோம் என்பதை சொல்வதற்கான அவர்களுக்கான இதே இல்ல, அந்த கிரவுண்டே இல்ல. சரி, இனிமேல் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல போனா, அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி யாராவது விவாதித்தார்களா? நீங்க கூட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பல கேள்விகள் வைக்கிறீங்க, பல விவாதங்கள்ல அதை பேசியிருக்கோம். பிரதமரும் இல்லாத காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி சார்பா சொல்லப்படுறது என்னன்னா, அவங்களோட இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்த திட்டங்களுடைய நீட்சி, அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள். உதாரணத்துக்கு வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவ் அந்த ஸ்கீம், மெடிக்கல் ஸ்கீம், பிரதமர் பேசுற மாதிரியே நீங்களும் பேச சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்க சொல்றதுதான் நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்றதுதான் சொல்றேன். அவர்கள் நீட்சின்னா ஏற்கனவே என்ன செய்தார்கள் என்பதற்கே திட்டம் இல்லைன்னு சொல்றேன். அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை என்று சொல்லும் பொழுது, அதோட நீட்சினா இனி ஏற்கனவே 10 ஆண்டு காலம் செஞ்ச மாதிரி, அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல விவேக், என்னதான் செய்ய போறீங்க, உங்க கூட சேர்ந்தவங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க, உனக்கு என்ன செஞ்சேன், ஒண்ணும் செய்யல, அதேதான் இனிமேலும் அப்படின்ற மாதிரி, நீ எதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை, இனிமேலும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றுதான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கிளீனா நாங்க சொல்லியிருக்கோம் என்னென்ன செய்வோம் என்று சொல்லியிருக்கோம். நீங்க அதே இதை இன்றைக்கு கர்நாடகாவில ஆட்சி அமைக்கும் பொழுது அதற்கான திட்டங்களை சொல்லி, இந்த சில நாட்களில் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பல திட்டங்களை நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம். ஆனால் பாஜக ஏதாவது தெளிவான ஒரு அறிக்கையை தந்திருக்கிறதா, செய்ய போகிறோம் என்று சொல்லி இருக்கிறதா? இவர்கள் எதிர்கட்சியை தூற்றுவது, காங்கிரஸ் கட்சியை, காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு சொல்வது, ஏற்கனவே நாங்கள் 60 ஆண்டு காலம் செய்தவற்றை எல்லாம் மறைத்து, தலைவர்களை மறைத்து, தலைவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் மறைத்து பேசுவது, இதை மட்டுமே இவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். பிளவு, அவதூறு, இதுதான் இவர்கள் பிரச்சாரத்தில் என்பதை தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து பேசலாம் திரு அண்ணாமலை சார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுல ஒரு பெரிய அளவுல ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றது அவங்களுடைய இதாக பதிலாக இருக்குது. ஆனால் பிரதமர் அவர்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாருன்னு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே அறிக்கை விடுற அளவுக்கு, மன்மோகன் சிங் உட்பட பலருமே வந்து அறிக்கை, முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரதமர். இல்ல சார், முன்னாள் பிரதமர் நீங்க இந்த மாதிரி தரம் தான் இல்ல, அவர் ஒரு சுயமா செயல்பட்டவர் கிடையாது. பேருக்கு அவர் பிரதமரா வச்சுக்கிட்டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான் செயல்பட்டு, எக்கனாமிக் மேனிபுலேட்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தனிப்பட்ட விஷயம் சார். இவர் நரசிம்மராவ் காலத்துல இருந்தே அவர் இருக்கும்போது இருந்தது வேற. ஆனா
அவரோட ஆட்சியில் தான் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு ஊழல் நடந்த ஒரு ஆட்சினா அவரோட ஆட்சி தான். அதுவும் அந்த பிரதமர் பதவிக்கான மரியாதையே கெட்டு போனது அவரோட பீரியடில் தான். அவரை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிச்சிக்கல அவங்க. பல இதில் கண்டிப்பாக முன்னாள் பிரதமருக்கு உண்டான ஒரு முன்னாள் பிரதமர் இருக்கட்டும் சார், அவங்கள என்ன மாதிரி அவமதிச்சாங்க விஜய் ராகுல் காந்தியும் மன்மோ இவங்க சோனியா காந்தியும். சரி சார், அது அவங்க கட்சியோட பிரச்சனை சார். நீங்கள் இப்போ தரம் தாழ்ந்த விமர்சனம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நெறியாளருங்கிற முறையே சொல்லுங்கள் என்னென்ன தரம் தான் பேசிட்டாரு இப்போ பிரதமர். அவங்க சொல்கிற சார்ஜஸ் நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிற சார்ஜஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதாவது ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு கான்டெக்ஸ், அதாவது இந்திய நாட்டின் சொத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு சொன்னாரா இல்லையா அந்த சொன்னிருக்கு. அதையும் இப்போ உள்ள தேர்தல் அறிக்கையில் உள்ள ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து அந்த ஏற்கனவே அந்த சாம் பித்ரோடா சொன்ன அந்த அமெரிக்காவோட அந்த விஷயத்தையும் சேர்த்து டேக்ஸ் விஷயத்தையும் சேர்த்து அதை கம்பேர் பண்ணி பேசுறது. 96ல் சொன்னது எங்கே இருக்கு, இன்னைக்குள்ள தேர்தல் அறிக்கை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுறது என்ன விஷயம்? அது ஒன்று. ரெண்டாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற பேரில் இஸ்லாமியர்களுக்கு அந்த தாலியோட அறுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னது. இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு இல்லை, ஒரு மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சுன்றதான் அவங்களுடைய சார்ஜஸ். இதில் என்ன சார் ஒரு தரம் தான் இந்த போச்சு, அவங்க பேசுனது தான் சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறாரு, மக்களை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லாரையும் வந்து பொதுவாக பாருங்கள், உண்மையிலே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுங்க, ஏழையாக இருக்கிறவங்கள தூக்கி விடுங்க, ஒடுக்கப்பட்டுக்கிற மக்களை முன்னு கொண்டுட்டு வாங்க. அதுதான் எல்லாரையும் வந்து அதுக்கு வந்து சாதி மதம்னு பார்க்கக்கூடாது, பொதுவாக பார்க்கணும். இவங்க பர்டிகுலராக ஓட்டுக்காகவே வந்து நாட்டின் வளங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் இவங்களுக்கெல்லாம் அவர் மன்மோகன் சிங் பேசுனது தானே. அதை குறிப்பிட்டு இவங்க வந்தாங்கன்னா இது போல் நடந்துடும், அப்போ இந்துக்கள்லாம் எல்லாம் நீங்கள் நல்லா நிறைவடைஞ்சிட்டுமா, நம்மளாம் கொடி சொல்கிறாரா, இந்துக்களுக்கு எல்லாருக்குமே பண்ணிட்டாரா அவர், காங்கிரஸ் பீரியட்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களா. இதில் என்ன ஒரு வார்த்தை கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட திறந்தாழ்ந்து எதுவுமே பேசலை. அவங்க வந்தால் என்ன நடக்கும், அது கடந்த கால வரலாறு இல்லை. ஏற்கனவே இந்த கடந்த காலங்களில் வந்து அவங்க அதிகமான பிள்ளை பேர் இருக்கக்கூடிய ஒரு மதம்னு அவங்கள பற்றி பேசுனாங்க. இப்போ இந்த வாட்டி அவர் பேசும்போது அதை குறிப்பிட்டிருக்காரு, அப்போ யார் அவர் குறிப்பிட்றாருன்றது நமக்கு தெளிவாக புரியுதில்ல, இஸ்லாமியர்களை தான் குறிப்பிட்றாருன்றது தெளிவாக தெரியுதில்ல. அதாவது கிட்டத்தட்ட ரோஹிங்கியா வங்கதேச முஸ்லீம்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேருக்கு மேலே ஊடுருவிருக்க ஒரு ரஃப்பான ஒரு கணக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த வித ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, அவங்களோட ஒரே நோக்கம் அந்த மக்கள் தொகை அதிகரித்து இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்தணும் அவங்க வசிக்கிற நாடுகளில். அதுதான் அவங்களோட ஒரு குறிக்கோள். ஒரு மாநிலத்தில் அவங்க வந்து அதிகப்படியாகி ஒரு மாநிலத்தில் இல்லை, இந்தியா முழுக்க இருக்க தான், இங்கே சென்னையிலே இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர். சரி, அது சிஏஎன்ஆர்சி முறையாக நடைமுறைப்படுத்தும் போது நீங்களே அதை தெரிஞ்சுக்குவீங்க. அந்த பயத்தை இது பண்ணுறாரு. நம்மளாம் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறோம் சார், அவங்களோட முஸ்லீம்களால் அந்த முஸ்லீம் ஆட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க வட இந்தியர்கள், அவங்களுக்கு அந்த பயம் எப்பயுமே இருக்கும், ஒரு அந்த எச்சரிக்கை உணர்வு எப்பயுமே இருக்கும். அதை வந்து உஷார்படுத்துகிறாரு. இதில் என்ன தவறு, அது வந்து ஒரு மலிவான பேச்சு, தரந்தாழ்ந்த பேச்சுன்னா அது எப்படி ஒடிசாவில் பேசிய பேச்சுகள் தமிழ் மாநில தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க. ஒடிசாவில் பேசும்பொழுது அந்த தேர்தல் அரசியலுக்காக தமிழரை ஆட்சி செய்ய விடுவார் அமித்ஷாவே பேசுகிறாரு. இவருமே வந்து பொக்கிஷாலையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றாரு. இங்கே வந்து தெலுங்காரங்க இருக்கக்கூடாது, கன்னடக்காரங்க இருக்கக்கூடாது, மலையாளிகள் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேச்சு பேசுகிறோம். பீடா வாயன், பான்பராக்கு வாயன் சார், அது வந்து பிரதமர் அது மாதிரி பேசலாமா சார், பிரதமர் அதை பேசலாமா, அந்த மாநில அரசியல்வாசிகள் கூட பேசுறது கூட நம்ம போட்டுக்கிட்டு நாங்களா ஒரு அம்பேத்கர் சட்டத்தை மதிக்கிறோம், இவங்க அத்துமீறி அடங்குமுறன்றாங்க. அத்துமீறி அடங்குமுறன்னா என்ன, அது என்ன சொல்லுங்க, சட்டத்தை தானே சார், அது என்ன சட்டம், அடங்கு மறுன்றதுல தப்பு சொல்லுங்க. சரி சரி, அடங்கு மறுன்றதுல இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சட்டம் ஒண்ணுது இல்லங்க, அடங்கு மறுன்றதுக்கு என்ன தப்பு அது சொல்லுங்க, அடங்கு மறுன்றதுல என்ன தப்பு சொல்லுங்க. கண்டுபிடிச்சு சொல்றேன், என்ன கண்டுபிடிச்சு சொல்றேன், ஒரு ரோட்ல வந்து லெஃப்ட் சைடுல போங்கன்னு சட்டம், சரி நான் போக மாட்டேன் ரைட் சைடுல தான் வரவேன்றது உங்க கண்டுபிடிப்பா, இது இது உங்க கண்டுபிடிப்பு. சரி ஓகே, என்னோட கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா, நீங்க வந்து என்ன அடக்க நினைச்சா அடங்கு மறுப்புன்னு சொல்றது யாரு சார் இந்த காலத்துல, என்ன எவ்வளவு நேரமே பாருங்க நீங்க வரப்பல இதே மாதிரி ரொம்ப பேசாதீங்க சார், தனிப்பட்ட வந்து ரொம்ப தப்பா பேசாதீங்க, தனிப்பட்ட நீங்க எப்ப வந்தாரோ புரிதலோட பேசுங்க.
சரி, அப்ப நீங்க பிரதமர் பிரதமரே இந்த மாதிரியான பேசும்போது அது கேள்விக்குரியாது. நீங்களே வன்முறை மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தை பத்தின ஒரு விஷயங்கள் பேசுறது அப்படின்றது பிரதமரே பேசும்போது அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கூட அவங்க பேசினா பேசுறது இல்ல. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படியே பேசினாலும் அது மாநில அரசியல் எடுத்துக்கலாம். ஆனா வந்து ஒரு தேசிய அரசியல் இருக்கிற ஒரு தலைவர் குறிப்பா பிரதமர் இது மாதிரி பேசலாமான்றதான கேள்வி. சார், பிஎம்ஓவுடைய தரத்தையே குறைச்சிட்டாரு அப்படின்றத மன்மோகன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அவங்க வந்து சாமியார் மண்டல இடத்துல பிஜேபி, அது ஒரு அரசியல் கட்சி, அந்தந்த இடத்துக்கு சில விஷயங்களை பேசியாகணும். அது வந்து இவங்களுக்கு தரந்தாழ்ந்து போனது மாதிரி தெரிஞ்சுன்னா பேசலன்ற சார் உங்களுடைய கருத்து. நான் சொல்றேன்னா, இங்க 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடந்திருக்காரு. முதல்ல வரும்போது புதிய வேட்பாளர் இவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளர், இவர் வந்தானா அப்படியே எல்லாமே தலைகீழாக மாறிடும். 60 ஆண்டு காலம் தான் காங்கிரஸ் ஆட்ட இந்த நாட்டை ஆண்டி நாசம் பண்ணிட்டாங்க, நான் வந்தேன்னா அப்படியே வந்து எல்லாமே தலைகீழாக மாறிடும் அப்படின்னாரு. ஒன்றும் மாறல. சரி, அந்த 10 ஆண்டு காலம் பிரதமர் மோடி வந்து புதுசாக வர்றாரு, புதுசாக வர்றாரு, ஒரு மாயை காட்டி பத்திரிகையாளர்களை வச்சுருந்து அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பக்கமாக விளம்பரம் கொடுத்து அதெல்லாம் பார்த்து ஒரு ஜாலராக அடிச்சு எப்படி பிரதமராக வந்துட்டார், போனஸ் இலவசம் எப்படி வந்துட்டார். அடுத்த 5 ஆண்டுக்கு வரும்போது இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்க படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வந்து ஒரு ஆண்டுக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, ஒரு ஆண்டுக்கு 15 லட்சம் பேர், 15 பேருக்கு கூட வேலை தரல, 15 பேருக்கு கூட வேலை தரல. சரிங்களா, இவங்க கதையெல்லாம் எங்க போய் சொல்ல சொல்லுங்க. இவங்க போயிட்டு அதானிக்கு ஆறுபாரத்தா இருங்க வரேன் இருங்க வரேன் இருங்க இருங்க நீங்கள் பேசும்போது அமைதியாக இருந்தேன். அதானிக்கு வந்து 6 பேர் கொடுத்தாரு, பகல் உனக்கு 6 பேர் கொடுக்கல. இங்கே இருக்கிற மயிலாப்பூர்ல எங்கேயோ ஒரு குடிசையில் உட்காந்து உங்களுக்கு தரல. அப்போ வந்து விமான கேளுங்க, டாட்டாவுக்கு விமான நிலையத்தை கொடுத்துருக்கிறாரு, டாட்டாவுக்கு விமான நிலையத்தை கொடுத்துருக்கிறாரு, தொலைபேசி நிறுவனத்தை அதானி அம்பானிக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இதுதான் இவருடைய சாதனை, இதுதான் இவருடைய சாதனை. இந்த சாதனைகள்லாம் வந்து இவங்க மட்டும்தான் மெச்சிக்க வேணாம். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஒரு பிரதமராக இருக்கிறவரு கடலுக்குள்ளே போய் யாகம் பண்ணுறது, அப்புறம் வந்து விவேகானந்தர் மாதிரி வந்து வேஷம் போட்டு காட்டுறது. விவேகானந்தர் எந்த இடத்துல வன்முறை தூண்டினாரு? விவேகானந்தர் விவேகானந்தர், மோடி அவர்கள் பண்ணுறது விவேகானந்தரா? விவேகானந்தர் எந்த இடத்துல வன்முறை வேட்பாளர் அவர் விவேகானந்தர் தான். இவர் வெறுப்பானது எங்கள் தலைவர் சொல்கிறது, இவர் வெறுப்பை உமைய உமையக்கூடியவர், உமிழக்கூடியவர். ஆமாம், உமிழையக்கூடியவர். அதாவது விவேகானந்தர் வெறுப்பு எந்த இடத்துல உமையக்கூடியவர் கிடையாது. எல்லா இடங்களிலும் சமத்துவத்தை மட்டுமே நம்பியவர், அதிலும் குறிப்பாக இந்து மதத்தை எதிர்த்து வரவர் விவேகானந்தர். கேட்டுங்க, இவங்க சொல்லிக்காங்க புத்தர் இவங்க இந்துன்னு சொல்லுவாங்க, விவேகானந்தர் இந்துன்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் இந்துவா இருந்து எங்க நாட்டுல இவனை நாங்க எங்க வச்சுக்கிறோம் சொன்னது ஒரு ஆரியர், ஒரு பாட்டுனர். இவன் நீங்க வந்து தோல் மேல தோல் மேல கை போடுறீங்க விவேகானந்தர் மேல சொல்லி வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார், படிங்க. அதையும் எழுதியிருக்கிறாரு விவேகானந்தர், எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் கடந்து நான் சமூகத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து எழுதியிருக்காங்க. நாங்களும் அது தானே சொல்கிறோம், நாங்களும் இப்போ வரைக்கும் அதை தான் சொல்கிறோம். இந்து மதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்துக்களை எதிர்க்கிற தேவை எங்களுக்கு நான் வந்தது அடங்க மறுன்னு சொன்னால் டிராஃபிக்கில் ஒன் வேவில் போகிறதான் கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே வந்து ஸ்கூல் படிக்கிற பையனை வெட்டுறா, அது ஒரு கண்ணுக்கு தெரியாது. நீங்க செய்யறதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினா வயிறு எரியும், உங்களுக்கு வேற எதனா எரியும். அதனால வந்து நீங்க செய்யுங்க, நீங்க அதுதான் சொல்றது. நீங்க நினைக்கிற மாதிரி சமாதானத்தை வேரறுப்போம், நாங்க சொல்றது கேளுங்க, அதை வேரோடு ஒழிப்போம், அழிப்போம். சரி சரி சரி, இந்து மதத்துல இருக்கிற முழு கருத்து கேட்க வேண்டியிருக்கு. நான் பேசவே இல்ல அவரே. இந்து மதத்துல இருக்கிற இழுக்குகளை இந்து மதத்துல இருந்து கொண்டுதான் நான் சொல்ல முடியும். சரி, என் வீட்டில் இருக்கிற குப்பையை நான் தான் வார முடியும், அள்ள முடியும். என் வீட்டிலே துர்நாற்றம் வீசுவதை நான் தான் மூக்கு பிடித்துக் கொள்ள முடியும். நான் போய் பக்கத்து தெருவில் போயிட்டு அங்க நாத்தடிக்குது நான் சொல்ல மாட்டேன்.
என் வீட்டில் இருக்கிற குப்பையை தான் நான் சுத்தம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சுத்தம் பண்ண மாட்டோம், நீங்களாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுதான் உங்களுடைய வன்முறையான உங்களுடைய வன்முறையான அந்த இந்து மதத்தில் பேசலாம் ஜாதி இந்த பிரிவினை இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கணும்னு பாதுகாக்கிறது நீங்க தான். வர அண்ணாமலை சார் ஒரு நிமிஷம் பேசாதீங்க, ஒரே டிவிக்கு இதை பாருங்க, இதை பாருங்க, ஒரே ஒரே டிவிக்கு சாதி ஒழிக்கணும்னு பாடுபடுவோம். எந்த ஒரு சரவண பெருமாள் சார் நாங்கள் வந்து எங்களுடைய தாரக மந்திரமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அது ஆறு கோரிக்கை ஆறு வந்து கொள்கை முழக்க வச்சிருக்கோம், அந்த கொள்கை முழக்கத்தை தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சரவண பெருமாள் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. பிரதமர் அவர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரதமர் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை மோடி அவர்கள் செய்திருக்கிறார் என்றது குற்றச்சாட்டு, உங்களுடைய பதில். அதாவது தரம் தாழ்ந்து எங்க காங்கிரஸ் பேசினாங்களோ அதுக்கு எதிர்வினை தான் வந்து மோடி அவர்கள் ஆற்றியிருக்கிறாரு. மன்னிக்கணும், அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்ன பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியில் இருந்து தெரிவிக்கிறேன். நெறியாளர் உங்களுக்கும் ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும் சக கருத்துரையாருக்கும் என்னோட பணிவண்ணம் அன்பான மாலை வணக்கங்கள். நான் பேசும்போது இடையூறு செய்யாமல் நீங்கள் கவனிக்க வேண்டும், அதற்கு பின்பாக நீங்கள் வந்து உங்க கருத்தை சொல்லணும். சரி சார். அதாவது ராகுல் காந்தி என்னென்னா பேசினாரு அப்படின்றத நீங்க வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். இங்க வந்து தெற்குல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, நீங்க வடக்குல இருக்கவங்க எல்லாம் வந்து அறிவாளிங்க இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. யாரு வடக்குல இருக்கிற ஐந்து மாநிலங்கள்ல இவங்க வந்து டெபாசிட், அதாவது அங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஆந்திர பிரதேஷ்ல இவர் சொல்றாரு, யாரு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு, காங்கிரஸ் வந்து நோட்டாவோட ஒரு ஓட்டு அதிகமா வாங்கும் அப்படின்னு சொல்றாரு ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன்ல. அந்த மாதிரியான ஒரு படுபாதாளத்துல காங்கிரஸ் வந்து இருக்கு. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியில என்ற ஒரு குதிரை மேல ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி, அது தனிச்சு நின்னுச்சுன்னா வெறும் 10 சீட்டு கூட வாங்க முடியாது. ஒரே ஒரு கேள்விதான், ராகுல் காந்தி அவர்கள் பேசியதுக்கு எதிர்வினை அல்லது காங்கிரஸ் பேசியதற்கு எதிர்வினை? ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ் என்ன பேசியது அதற்கு என்ன எதிர்வினை வந்து மோடி அவர்கள் சொன்னார், ஏதாவது உதாரணத்தோட சார்? அதான் சொல்ல வரேன் நான். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேசல, இந்த மாதிரி வடக்கு தெற்கு அதிலேதான் இருக்கீங்க சார், தாண்டி வேற எதுவும் சொல்லலையே. வடக்கு தெற்கு மக்கள், வடக்குல இருக்க மக்கள்லாம் அறிவு கம்மி, இப்படி எல்லாம் பேசுறது வந்து இதெல்லாம் வந்து என்ன ஸ்பீச் சார் அது, சொல்லுங்க பாக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து என்ன என்ன மாதிரியான நடைமுறை? சரி, அதுக்கும் மோடி அவர்களுடைய அந்த விமர்சனம், அதாவது இஸ்லாமியர்கள் கிட்ட வந்து எல்லா சொத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன எதிர்வினை அதுக்கு? இதுக்கு சம்பந்தமே இல்லையே. எதுக்கு சார், புரியல. இல்ல, நீங்க மோடி அவர்கள் பேசின பேச்சு எல்லாமே காங்கிரஸ் உடைய பேச்சிற்கான எதிர்வினைன்னு சொல்றீங்க, அதற்கு அந்த எதிர்வினைக்கு காங்கிரஸ் என்ன பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் சொல்றேங்க, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இவங்க சொல்றாங்க, நம்ம சந்திரசேகர் ஐயா அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து முஸ்லீம் லீகோட இந்து மகா சபா வந்து கூட்டணி வச்சாங்க, அது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு. சரி, பிடிபி கூட நீங்க வைக்கலையா, பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இல்ல, நீங்க காஷ்மீர்ல கிருஷ்கா பிரஜா கட்சி. ஒரு நிமிஷம் சார், நீங்க அதை விடுங்க. இப்ப நம்ம சமீபத்துல நடந்தது ஒரு சாஃப்ட் செப்பரேட்டிசம்னு ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கூட நீங்க கூட்டணி வச்சு காஷ்மீர்ல வந்து ஆட்சி அமைக்கலையா பிஜேபி? ஆமா சார், நாங்க வந்து தெளிவா இருக்கோம் சார். இன்னைக்கு வந்து பாஜக வந்து 10% மேல் இஸ்லாமியர்களோட சாமானிய இஸ்லாமிய மக்களினுடைய ஓட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. 4ஆம் தேதி அந்த தேர்தல் ரிசல்ட்ல எவ்வளவு சதவீதம், 2% மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழகத்துல ஓட்டு போட்டாங்கன்னு தெரிய வரும். 10% மேல் இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு வாக்களித்தார்கள் என்ற டேட்டா வரும். ஏன்னா நாங்க வந்து இஸ்லாமியர் சாமானிய இஸ்லாமிய மக்களோட கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். நீங்க என்ன பண்றீங்க, துவேஷமா எப்படியாவது வெறும் முஸ்லீம் ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு முஸ்லீம்களுக்கு எதுவும் செய்யாம அவர்களை கிடப்பு போட்டு, அதுதான் ஓவைசி சொன்னாரு, நாங்க வந்து முஸ்லிம்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சௌக்கிதார் பக்கமும் இந்த பக்கம் சோர், காங்கிரஸ் ஒரு சோர், சௌக்கிதார் வந்து இந்த பக்கம் பிஜேபி, இப்படி நடுவுல மாட்டிக்கிட்டு நாங்க முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியே கொடுத்துருக்காரு ஓவைசி. புரியுதுங்களா, இஸ்லாமியர்களோட ஒரு தலைவர். ஆகையினால இந்த மாதிரியான நிலைப்பாடு வந்து காங்கிரஸ் ஓபிசியதான் நீங்க பல முறை வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க, போலீஸ் ஆஃப் பண்ணுங்க, ஒரு இந்து கூட இல்லாம கருவறுத்துறேன்னு சொன்னாரு. நீங்க பலதடவை விமர்சனம் பண்ணிருக்கோம் சார், அவரே சொல்லிருக்காரு, அந்த ஓவேசியை சொல்றாரு, ஒரு பக்கம் சௌக்கிதார் இன்னொரு பக்கம் சோர்,
ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு நாங்க முழிக்கிறோம் அப்படின்றதுதான் அவர் சொல்லியிருக்காரு. சரி, புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்த முத்தலாக்கு தீர்வு, பெண்கள் இஸ்லாமிய பெண்களோட ஆதரவு, இதெல்லாம் வந்து பெருவாரியா வளர்ந்துருக்கு. முத்ரா லோன் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட 20-25% இஸ்லாமிய பெண்கள் பயனடைஞ்சு உள்ளார்கள். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நாங்க பேசும்போது, துவேஷமான விஷயத்தை வந்து நார்த் சவுத் இந்த மாதிரி டிவைட் பண்றது, எப்படியாவது இஸ்லாமியர்கள் ஓட்டை கவர முடியாதா? முஸ்லீம் லீக்ன்னு சொன்னது வந்து முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குன்றது, ஏன்னா நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவோம், அது இல்லாம இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், பேங்க் லோன்ல, படிப்புல, எஜுகேஷன் லோன்ல, அது இல்லாம இண்டஸ்ட்ரி இதுல வந்து நாங்க முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து அங்க வந்து முஸ்லீம் லீகினோட இதை வந்து குறிக்கிறதுன்னு நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு. அதைதான் முக்கியமா சொல்றாரு. இந்த மாதிரியான பேச்சுகள், இவர்களோட போக்கெல்லாம் வந்து வந்து காங்கிரஸ் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும், யார் மேல ஏறியாவது சவாரி செய்ய வேண்டும். அது வந்து இவர்களுக்கு, திமுக இருக்கவங்களும் இவங்களுக்கு ஒரு முட்டாள்கள். இங்க தமிழகத்துல வந்து அவங்க வந்து அவங்க மேல சார் இல்ல இல்ல நீங்க அதை திரும்ப பெறணும், திரும்ப பெறணும் கண்டிப்பா. இல்ல சர்வ பெருமாள் சார், நீங்க சார் இல்ல நீங்க சரவண பெருமாள் சார் சரவண பெருமாள் சார் இல்ல இல்ல நீங்க வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆளுக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி தரம் தாழ்ந்து நீங்க பேசக்கூடாது, அதை நீங்க வித்ரா பண்ணி ஆகணும் சார். அதாவது இருங்க இருங்க சார், இல்ல சார் பிரேக் போடுங்க, சாம்பர் அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன், பிரேக்க்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன், நீங்க பேசுறதை ஒரே டிஸ்டர்ப பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். இல்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாது இல்லையா? ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் அப்படி இல்ல முட்டாள்கள் தானங்க இது. இல்ல நீங்க மறுபடியும் பேசுறது அனுமதிக்க முடியாது. இல்ல இல்ல தொடர்ந்து பேசுறீங்க, இல்ல அனுமதிக்க முடியாது. நீங்க வந்து கண்டிப்பா வித்ரா பண்ண தொடர்ந்து பேசுங்க, நம்ம ஒரு இடைவேளை இருக்கு, இடைவேளைக்கு பிறகு நீங்க அதை வித்ரா பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சார். வித்ரா எல்லாம் கிடையாது சார், இது வந்து சரவண பெருமாள் சார் இடைவேளைக்கு முன்னாடி உங்கள்ட்ட பேசியிருந்தோம். நீங்க வந்து அந்த திமுக குறித்து அந்த குறித்த விமர்சனத்துல நீங்க வந்து வித்ரால் பண்ணீங்க சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சார், அதாவது இருங்க இருங்க சார், எது எந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க சொன்னாலும் அது வந்து ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல இப்போ ராகுல் காந்தி மட்டும் வந்து நார்த்ல இருக்கவங்க எல்லாம் முட்டாள்கள் என்ற மாதிரி தானே பேசியிருக்காரு, சவுத்ல இருக்கவங்களை அறிவாளு அப்படிதானே பேசி, அப்படிதான் மீனிங் சார். சார் அப்படிதான் அதுக்காக அப்படிதான் தெற்குல இருக்கவங்க எல்லாம் அறிவாளிங்க, வடக்குல இருக்கவங்க எல்லாம் வந்து அறிவாளி இல்லைன்றது அப்ப முட்டாள்களா? முட்டாள் என்ற வார்த்தை வந்து சாதாரணமா வந்து நீங்க வந்து அறிவு, அதாவது ஒரு சென்சிபிளா பேசலன்னா முட்டாள் இல்ல சார். இல்ல கண்டிப்பா நீங்க வந்துட்டு இல்ல இல்ல நீங்க அந்த வார்த்தையை வந்துட்டு நீங்க வந்துட்டு வித்ரா பண்ணிருங்க. ஏன்னா இல்ல இப்ப நீங்க வந்து இந்த வார்த்தையை நீங்க வித்ரா பண்ணுங்க. சரவண பெருமாள் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, அதாவது சரவண பெருமாள் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, அதாவது இல்ல சரிங்க ஒரு ஒரே ஒரு செகண்ட் கேளுங்க. இப்ப நீங்க அதை வித்ரா பண்ணலனா மறுபடியும் வந்து பிஜேபி மேலயோ இல்ல மற்ற கட்சிகள் மேலயோ மற்றவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆகும். அதனால நீங்க வித்ரா பண்ணி பாருங்க, பாருங்க பேச்சுகள் வளருது சொல்லிருக்கீங்க சார், பேச்சு வளருது, வித்ரா பண்ணிருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க அப்படிதான் அப்படி சரி சார், சந்திரசேகரன் சார் நீங்களும் கொஞ்சம் வார்த்தைகள் விடாங்க சார், ஒரு விருந்தினர் நம்மோட இணைகிறார், அவரை அறிமுகப்படுத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்களை வரவேற்கும். வணக்கம் சார், தொடர்ந்து பேசுங்க சரவண பெருமாள் சார், அதை வித்ரா பண்ணிட்டு தொடர்ந்து பேசுங்க.
சார் வித்ரா பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு சார் நீங்க வந்து சொல்லுங்க, விடுதலை செய்யறது கூட்டம் கிடையாது. மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் விஷயத்துல பேசலாமா கேக்குறாங்க, அடங்க மாரு தொடர்ந்து பேச முடியாது சார். சாரி, இல்ல நீங்க அதை வித்ரா பண்ணாம தொடர்ந்து பேச முடியாது சார், ஏன்னா இங்க ஒரு ரெக்கோரம் இருக்கு, அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது விவாதமா இருக்காது. ஒரு கட்சி நீங்க ஒரு நிமிஷம் நீங்க சரவபெருமாள் சார், சரவணபெருமாள் சார், இல்ல இல்ல நீங்க அதை வித்ரா பண்ணுங்க சார். நீங்க அந்த வார்த்தைகளை கர திமுக நீங்க வித்ரா பண்ணாம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேச முடியாது. நீங்க வந்துட்டு உங்களுடைய விருப்பம், அதுக்கு மேல இதுக்கு மேல பேச முடியாது. சரவணபெருமாள் சார் ஒரு செகண்ட் கேளுங்க, ஒரு செகண்ட் கேளுங்க. நீங்க வித்ரா பண்ணாம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச முடியாது, அதுக்கு மேல உங்க இஷ்டம் சார். தேர்தல் பிரச்சாரத்துல தொடர்ந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் மேலேயுமே சார்ஜ் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி மேலேயும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவாதம் தான் உங்களுடைய காலதாமதமாக வந்ததுக்காக முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னால் சரவண பெருமாள் நான் உள்ளே வரும்போது தான் இந்த செய்திகள் என் காதுக்கு வந்தது. பரவாயில்ல, அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். என்ன பேசினார்னு எனக்கு கருத்து தெரியாது. ஆக மொத்தம் முட்டாள்கள்னார். யாரை சொன்னார்னு எனக்கு தெரியலை, பட் திமுகவை சொல்லியிருக்கலாம், திமுகவை சார்ந்தவர்களை சொல்லியிருக்கலாம், திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சு அந்த மக்களை சொல்லியிருக்கலாம், ஒட்டுமொத்த பெரிய அவர் கோடிட்டு முட்டாள்னு சொல்லியிருக்கலாம். அப்படி தான் அந்த பார்வை எனக்கு தெரியுது. ஆமாண்ண, ஒரு வகையில் நியாயமாக கூட நான் கூட பார்ப்பேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க விட்டுட்டு தமிழனுக்கு அழிவு வந்து தமிழனுடைய சாவுக்கு அதாவது மரணம்னு தெரிஞ்ச பிறகு கூட எங்கேயோ டெல்லியில் உட்காந்துட்டு மணி அடிக்க மாட்டேன், ஆற்றை மணியை கூட கோயிலில் தான் ஆட்டுவேன், ஆனால் உன் மரணத்துக்கு ஆட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்களும் பக்குவமாக நடந்து போகிறீங்கன்னா உங்களையும் நடக்க விட்டுட்டு நாங்கள் தமிழை இழிச்சாவையாக வேடிக்கை பார்க்குற மாதிரி நாங்கள் முட்டாளாக தான் அவருக்கு தெரியும். அதனால் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆட்சி நடத்துகிற இவர் பெரிய அறிவாளி, இவர் தலைமையில் இருக்கிற மோடி அதை விட பெரிய அறிவாளி. நான் இப்போ இவரோட விட்டுறேன், அங்கேயே வரேன். நீ அறிவாளின்னு சரவண பெருமாள் என் முன்னால் ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளாத முடியாத மசோதாவை நிறைவேற்றி அதில் 600 பேர் செத்த பிறகு நீ மோடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குற, மோடி அறிவாளியா இல்லை இவர் சொன்ன அர்த்தம் பொருந்துமா? மக்கள் மத்தியில் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் சார். அந்த விவசாய சட்ட திருத்தம் இருங்க சார், விவசாய சட்ட இருங்க சார், விவசாய சட்ட திருத்த மசோதாவை நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன், அதற்காக மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் சொன்ன ஆள் யார்? அந்த அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்கறேன்னா தவிர அதுக்கு அர்த்தம் என்ன சார்? அப்ப 600 பேர் செத்தம் இல்ல, 600 பேர் செத்தான்ல, அந்த அறுத்து போன தாலிக்கெல்லாம் யாரு சார் பதில் சொல்றது? அறிவாளி யாரு? தாஜ்மஹால அண்ணாமலை இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்க அண்ணாமலையா இருக்கட்டும்,
ஒரு கட்சி ஒரு கட்சி எனக்கு ஒரு ஆதரவு தனிப்பட்ட முறையில் பேச பாருங்க. இப்ப பகவலனோ நாங்களோ மத்தவங்களோ காங்கிரஸ் இவங்க எல்லாம் விட்டுருங்க. நீங்க எல்லாம் எதுக்காக பிஜேபியில் இருக்கீங்க? அறிவுபூர்வமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தானே, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தாலியா இருக்கிறதுக்கா? அப்படிதான் நான் கேட்பேன். ஏன்னா நாங்க முட்டாளு, நீங்க அறிவாளி. அப்ப அறுந்து போன தாலிக்கெல்லாம் ஆள் யாரு? அப்ப தலைவர் தாலிக்கெல்லாம் கேக்குறேன், மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டார் மோடின்னா அறிவாளி யாரு? ஆள்ற தமிழக முதல்வரா, தமிழக மக்களா, இல்ல உங்களை புறக்கணிச்ச தமிழக மக்களா? நீ முடிவு சரவண பெருமாள் சொல்லட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. உங்க மத அரசியலை எங்க கொண்டு போய் திணிக்கிறீங்க? என்ன உங்க இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? தமிழனை அங்க போய் ஒடிசாவில் நின்றுகிட்டு உங்க பிரதமர் பேசாத பேச்சா? தமிழன ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் திருட்டு போயிடுவாரு. பூரி ரங்கநாதர், பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கிற உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுன்னு சொன்னா திருடி கொடுத்த அந்த அயோக்கியம் யாருன்னு நாங்க கேட்டோம். அப்ப தமிழ்நாட்டுக்கு சாவி எப்படி வரும்? இப்ப தமிழ்நாட்டில் நோக்கி வந்து கன்னியாகுமரியில யாகம் இருக்கீங்களே, என்ன சாவியை தேடி மௌன யுத்தமா, தர்ம யுத்தமா, தெரியாம கேட்கவா? நீங்களாம் பெரிய அறிவாளி, நீங்களாம் இந்த கட்சியில இருக்கிற வித்துவானுங்க. என்னத்தை நீங்க பாத்தீங்க? ஒரு நீட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10 பெண் பிள்ளைகள் நீட்டால சாவுது, ஒரு நிமிடம் ஆகாது. இந்த அண்ணாமலை இல்ல, அந்த அண்ணாமலை, ரெண்டு அண்ணாமலையும் போய் மோடிட்ட எங்க மக்கள் தாயா? நான் பாத்துக்கிறேன். கேக்குறதுக்கு சாவல, கர்நாடகாவில எவ்வளவு நேரம் ஆகும்? தமிழ்நாட்டுல சாவறாங்கல்ல, தமிழ்நாட்டுல சாவறாங்கல்ல, கொலைக்கு காரணம் யாரு? நீங்க இந்த அண்ணாமலை இப்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. கொடுக்கும் போது நம்ம அதே மக்களை ஏமாத்துற மாதிரி தானே சார் சொல்ல முடியும்? ஒரே ஒரு வார்த்தை சார், நல்லா புரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப அப்படியே இந்த பிஜேபி மதிச்சிருச்சுன்னு இந்த அண்ணாமலை டேபிள் இருக்க பேப்பர்ல சத்தியம் பண்ண சொல்லுங்க. டெல்லியில அவசர சட்டம் யாரு கேட்டு கொண்டு வந்தீங்க? எந்த மசோதாவை கொண்டு வந்தீங்க? பிசிஆர் ஆக்டை கேன்சல் பண்ணுச்சு யாரு? சுப்ரீம் கோர்ட். உடனே அங்க நார்த்து பத்தி எரியுது, பட்டியலின மக்கள் கொந்தளிக்கிறாங்க. கட்சியை நடத்த முடியாதரா, இனி ஆட்சியை நடத்த முடியாதான்னு அலறிட்டு ஓடி போய் அப்படியே மசோதாவை மாத்தி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த அறிவாளி யாரு? செத்த போது பாட தூக்கணும் தமிழ. சாவுக்கு காரணமானவ யாரு? கேள்விக்குறி. தலைப்புக்குள்ள வரலாம் சார். தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து பண்ணி வர்றாங்க, அதை பத்தி உங்களுடைய தலைப்பு இப்ப அதை ஒட்டிதான பஞ்சாயத்து இப்ப பேசுன ஒரு ஆள் யாரு? இப்ப திறந்தாழ்ந்து பேசுற ஆள் யாரு? உங்களையே முட்டாளுன்னுட்டாரு. திமுக ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டிருப்பீங்க, இல்ல யாரா போட்டிருக்கலாம், ஒரு தமிழனா வச்சுக்கோ. ஓட்டு போட்ட தமிழர்கள் அத்தனை, இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேரும் இவர் முட்டாள்னா இவர் அறிவாளியாங்கிறதா பஞ்சாயத்து. இதுதான் பிஜேபியோட திறந்தாழ்ந்த பேச்சு. சரி, அப்படியே ரொம்ப முத்தலாக்குல எத்தனை தீர்ப்பு இவர் கொண்டு வந்தாரு? சரி, ஓகே, எத்தனை ஜட்ஜ்மெண்ட் இவர் எடுத்துட்டு வந்தாரு? ஏதாவது ஒரு மசோதா, ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வறுமையை ஒழிச்ச, ஓகே சார், கேட்கிற நிதியை கொடுத்த, இல்ல மடை பாருங்க, மத அரசியல் பண்ற ஒரே ஒரு கட்சி பிஜேபி. சரி, இதுக்கு தமிழ்நாட்டுல இது ஒரு அரசியல் கட்சி, இது ஒரு ஆளுமை, பூத்தி ஏஜென்ட் கூட ஆள் இல்லை.
உங்களால மனது உட்கார வச்சு நாங்க பதில் சொல்றோம். சரி சார், சரி சார் சார், இப்போ அதான் வந்து திறந்தாழ்ந்து விமர்சனத்தை வைக்கிறதே இப்போ பிஜேபி மேலே தான் ஃபுல் சார்ஜஸ்மே இருக்கு. நான் சார் கூட சொல்லும் பொழுது சரவணபெருமாள் அவர் பேசும்போதும் கூட அந்த நார்த்து சவுத்தை தாண்டி அவரால் போக முடியல, அப்போ எது எதிர்கட்சி மேலே உங்களால் எந்த சார்ஜஸும் வைக்க முடியல அப்படின்னு தானே வருது சார். திருப்பியும் சொல்கிறேன், அவங்க பல இது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர இதில் என்ன திறந்தாது. இப்போ நீங்கள் நெறியாளருங்கிற முறையில் இந்த பேச்சு நானே இப்போ நீங்களே உணர்ந்த ஒரு ஃபீல் பண்ணது ஒன்று சொல்லுங்கள். இது தரந்தாந்த பேச்சு நான் அந்த மாதிரி ஜட்ஜ்மென்ட் சொல்கிறதுக்காக இல்லை இல்லை இல்லை, ஒரு ஒரு பப்ளிக் கண்டிச்சுதா இல்லைங்களா, தேர்தல் ஆணையமே கண்டிச்சுதா இல்லைங்களா, காங்கிரஸ் தான் கண்டிச்சு சொல்லிக்கிறாங்க. நேரடியா வந்து மோடியை கண்டிச்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சேர்த்துக்கினாங்க. நேரடியா தேர்தல் ஆணையமே கண்டிச்ச ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இருக்கிறதா ஒரு மோடி மட்டும்தான், நாங்கள் கூட கண்டிக்கல. அது கண்டிச்சு இவங்க வந்து இது அதை போல பேசாதீங்க. அவர் வந்து வேற வழி கிடையாது, அது போல ஒரு நெருக்கடி நிலைக்கு கொண்டு வராங்க அவங்க. எப்ப பாரு அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அப்போ வெகுஜனமா இருக்கிற இந்துக்களை மேல எந்த ஒரு அக்கறை கிடையாது. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னா நீங்க வந்து அப்ப வந்து மெஜாரிட்டியோட ஓட்ட பெறுவது இல்ல. நாங்க சொல்ல வரது என்னன்னா எல்லாரையும் மக்களா பாருங்க, இது போல ஓட் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. யாருக்கு உங்களுக்கு தாங்க சொல்லணும், நீங்க தாங்க என்னன்னு முகலாயர் காலத்துல அது முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட முகலாயர் காலத்துல அந்த பெண்கள் மகிழ்விப்பதற்காக ஆடப்பட்ட நடனமா? இன்னைக்கு இருக்க பிரதமர் எல்லாரையும் விட்டுருவாரு. முகலாயர் காலத்தில் இருக்க பெண் முஸ்லீம் பெண்களை கூட இப்போ கொச்சைப்படுத்தி பேசுறாரு. இதுக்கு பேரு இவர் வந்து இவர் பேசுறாரு வரலாறு வரலாறு சொல்லணும். எப்படி இப்ப யாரே இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் 2000 வருஷமா 2000 வருஷமா அடிமைப்படுத்தி வச்சு சொல்றாங்க. 2000 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சு அந்த 2000 வருஷத்துல அந்த 800 ஆண்டுகள் முஸ்லீம் ஆங்கிலேயர் ஆண்டதும் சேர்த்து தானே சொல்றீங்க? ஆமா, அவங்கள தானே அடிமை வச்சிருந்தாங்க. எந்த இடத்த சொல்லுங்க, முஸ்லீம் எந்த இடத்துல அடிமைப்படுத்துறாங்க, இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு எந்த இடத்துல வந்து அடிமைப்படுத்துறாங்க சொல்லுங்க. அப்ப 2000ன்றது எந்த கால கணக்கு உங்களுக்கு? நான் சொல்றேன் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எங்க அடிமைப்படுத்துறாங்க சொல்லுங்கன்ற எல்லாம் 5ஆம் தேதிக்கு மேல யார் அடிமைன்னு தெரிஞ்சிரும். நான் பேசுறேன், நீங்க எல்லாம் அடிமையா இருக்கீங்களா? உங்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் பெயில் ஆர்டர் கண்டிப்பா யார் கொடுக்கறாங்க முடிவு எடுப்போம். மக்களோட தீர்ப்பு நாங்களும் தான் பார்க்க போறோம். சரி ஓகே, நாங்க என்ன கேக்குறோம், உங்க அரசியல்ல உங்க பிரதமர் நியாயமா வந்து இவ்வளவு சாதனை பண்ணிட்டோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம், இந்தியா முழுக்க அவ்வளோ செஞ்சுருக்கோன்னு பேசியிருந்தா நான் ரெடி. இங்கே பட்டினி சாவு எவ்வளவு, வறுமை எவ்வளவு, வேலை இல்லாமல் காங்கிரஸ் ராணுவத்துக்கே துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு பேசுறாருல, 10 வருஷமா எந்த கோயில மணி ஆட்டிட்டு இருந்தாரு? இருக்கு தேர்தல்ல தொகுதிகள் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நடந்த தேர்தலுடைய முடிவுகள், இதில் உள்ள பிரச்சாரங்கள், யாருடைய பிரச்சாரம் எடுபட்டிருக்கும், இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 57 தொகுதிகள் மொத்தத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? இன்னைக்கு பேசுவதில் தடுமாற்றம், இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய 7 கட்ட பேச்சு எடுங்க, நீங்க எடுங்க. மோடி அவர்களை மட்டும்தான் எதிரணி, என்டி கூட்டணி, இவர்கள் இந்தி கூட்டணி, அதுவும் என்டி கூட்டணி தான் அது. நீங்க பாஜக கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்களா, பாஜக கட்சின்னு சொல்லுவோம், அவங்க ஏதோ இந்தியா கூட்டணி, இந்தியா என்ற பெயரே அவர்கள் வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா என்று பெயர் வைத்த உடனேயே அதை இந்தி என்று சொல்றாங்க, பிரதமர்ல இருந்து பேசுற விவாதத்தில் வருகிற வரைக்கும்.
நம்ம என்டிஏ அலையன்ஸ் சொல்றோம், என்டிஏ மறுபடியும் அலையன்ஸ் தான் சொல்றோம், என்டிஏ அலையன்ஸ் சொல்றது இல்ல. அது மாதிரி பாஜக கட்சி திருப்பி ரிப்பீட் ஆனா கூட பாஜக கட்சின்னு தான் சொல்றோம், பாஜக கட்சின்னு சொல்றோம் இல்லையே. ஆனாலும் இவர்களுக்கு இந்தியா அலையன்ஸ் என்ற பெயர் வைத்த உடனேயே அது ஒரு அலர்ஜி பாரத்னு மாத்துறாங்க. பேசுறவங்க எல்லாம் என்டி கூட்டணி எம்டி கூட்டணி ஏதோ ஒன்னு சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம் அவர்களுடைய அது இது. ஏன்னா பிரதமர் மோடியிலிருந்து கீழே வருகின்ற விவாதத்தில் வருகின்றவர்கள் வரை அதில் ஒரு டேட்டா என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய, அதாவது 1947 நான் 58 என்றுதான் ஆரம்பிப்பார்களே தவிர நீங்க என்ன பண்ணீங்க அதுதான் இது வாழைப்பழங்கதை தான். இவர்கள் வந்து 10 வருடங்களில் சொல்வதற்கான பெரிய சாதனைகள் இல்லை. நீங்க கடந்த நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க. நேரம் குறைவாக 2005 கூட வாஜ்பாய் அவர்கள் இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லி தேர்தலில் போட்டிட்டார். ஆனால் இந்தியா ஒளிரவில்லை என்று மக்கள் எதிராக தீர்ப்பளித்தாங்க. அதேதான் இன்று நடக்கும். மோடிக்கா கேரண்டி என்று சொல்லி இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். மோடிக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் போய்விட்டது என்று மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். 4ஆம் தேதி அது கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் அவர் பேசுகின்ற வார்த்தைகள், அவர் பேசுகின்ற, அதாவது நான் இந்த 10 வருடங்களில் என்ன சாதனைகளை செய்திருக்கிறேன், நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறேன், டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பை உயர்த்தியிருக்கிறேன், விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானத்தை கொடுத்திருக்கிறேன், விவசாயிகளுடைய MSPக்கு ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை, இதெல்லாம் அவர் சொன்னதுதான், நான் வந்து நானா சொல்லல, இதையெல்லாம் கொடுத்திருக்கிறேன், நான் வாக்குறுதி கொடுத்தேன், அதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு சேகரித்திருக்க வேண்டும். ஆனால் இவர் இன்று எதிர்கட்சிகளை இந்த அவர் பேசிய பேச்சுக்களில் முஸ்லிம் பாகிஸ்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல், கோவில் இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் எந்த பிரச்சாரமுமே இல்லை. சரி சார், நன்றி. விவேகானந்தருடைய இல்ல விவேகானந்தருடைய பாறையில அவர் இன்றைக்கு தியானத்துக்கு வருகிறார். விவேகானந்தர் இந்து மத தலைவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை. உலகம் முழுவதும் இந்து மதத்தை பறைசாற்றியவர் தான். ஆனால் மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்டவர், இந்து மதத்தை எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ளவர். பேச்சுக்களையும் விஷ வித்துக்களையும் விதைக்கும் பிரதமர் மோடி. நன்றி, நன்றி சார். முதலில் விவேகானந்தர் மண்டபத்தில் உட்கார்ந்து தியானம் செய்வதற்கான அருகதையே உள்ளதா என்பதை முதலில் அவர் சார் இதெல்லாம் ஓவர் ஓவர் ஓவரா பேசாதீங்க. நன்றி, நன்றி சார். உங்களுக்கு சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்ல வரும்போது பகலவன் சார் இங்கே சொன்னாங்க மன்மோகன் சிங்கு அவர்கள் வந்து முதுகெலும்பு இல்லாமல் ஒரு பிரதமராக இருந்தார்ன்னு இங்கே சொன்னாங்க. நான் சொல்கிறேன்னா மன்மோகன் சிங் அவர்களை உட்கார வைத்து அழகு வைத்து தன்னிச்சையாக முடிவெடுக்க செய்ய வச்சது காங்கிரஸ். ஆனால் மோடி அவர்களை தன்னிச்சையாக இதுவரைக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா? ஆர்எஸ் பிடியில் சிக்கிக்கொண்டு இன்றைக்கும் உழண்டு கொண்டு மதவாத அரசியலை கையெடுத்துக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுகிற வேலையாகவும் மக்களை அச்சுறுத்துகிற வேலையை செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர தன்னிச்சையாக தன்னிச்சையாக முடிவெடுத்து இதை நான் செயல்முடிவு கொடுக்கிறேன் என்று எந்த இடத்துலாவது இதுவரைக்கும் துணிவோடு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்? இது அப்படி ஒரு சான்றே இல்லை. அவங்க எல்லாம் யாரு கொண்டு வராங்க எனக்கு தெரியும். யார் அவருக்கு வந்து ஃபேக்ஸ் அனுப்புறாங்க, யாருக்கு வந்து அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க, யாருக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்றது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அவங்க எடுத்த எடுப்புலேயே அவங்க மதவாத அரசியல் தான், இஸ்லாமியர் கிறித்தவர் இஸ்லாமியர் கிறித்தவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து மேலே வரவிடாமல் தடுப்பது, இதுதான் வந்து அமாண்டமான குற்றச்சாட்டு. திரௌபதி முர்மு வரக்கூடாதுன்னு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லுவீங்க. நீங்க எந்த இடத்துக்கு அந்த மாவு நீங்க கூப்பிட்டு ஒன்னு சொல்லுங்க, எந்த இடத்துக்கு பதிவு கொடுத்துருங்க, ரைட், எந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கிறீங்க சொல்லுங்க, நன்றி சார். உங்களுடைய கருத்து நிறைவு கருத்து எந்த இடத்துலயும் எந்த மக்களையும் அவமதிக்கிற வகையிலயோ ஒரு பிரிவினை தோன்ற வகையில் எதுவுமே பேசலை. காங்கிரஸ் முன்னால் ஓட்டுக்காக செஞ்ச தவறுகள்லாம் சுட்டி காட்டி திருப்பி வந்துச்சுன்னா இதை போலலாம் தவறு நேரம் அப்படின்னு எச்சரித்தார தவிர தரந்தாழ்ந்த பேச்சு ஒரு இடத்துலையும் பேசலை. அதே போல் இவர் மோடிக்கு தகுதி தான் கேட்குறாரு. அவரை விட தகுதி வாய்ந்த மனுஷன் இந்தியாவில் யாரும் கிடையாது. இல்லாவித தகுதி வாய்ந்த ஒரு அவதார புருஷன் மோடி, மிகப்பெரிய மனிதர் இந்த நூற்றாண்டின். அவர் வாழற காலத்தில் நம்ம வாழறதை நினைச்சி பெரிய சந்தோஷப்பட்டுக்கணும். சரி சார், நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து அனுப்பி
ஏனந்தர் பாறையில் வந்து அவர் உட்காரட்டும், நாங்கள் வேண்டானே சொல்லலை. ஆனால் வெளியில் போகும்போது அவர் புத்தியோடு திரும்பி இவர் போட்டோம் ஏன் பாருவேன். ஏன்னா அவர் பாவம், அவர் எம்மதமும் சம்மதம்னு முக்களும் முக்கடலும் சமமாக சங்கமமாக இடத்துல இருக்கார். புரியுதா இல்லையா? அவர் நீங்கள் எதாவது சொல்லணும்னா கூட சொல்லிடுங்க. சொல்லுங்கள் சார். முக்கடலும் சங்கமமாக இடத்துல அவர் இருக்கார். மூவர்ண குடி இவர் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரே மதம்தான், இந்து இந்து இந்துத்துவா இந்து இந்துஸ்தான், இதோடு தான் வண்டி ஓட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இனிமேலாவது எனக்கு புத்தி வரட்டும், அதனால் பாவ மன்னிப்பு கேட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற கோணத்தில் அவர் விவேகானந்தர் பாறையிலே இன்னும் ரெண்டு நாளை கூட ஓய்வு எடுத்துகிட்டு வரட்டும். நாங்கள் அதெல்லாம் மறுக்கலை. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல் இப்போ இந்த சுற்றுப்பயணத்தில் நாங்கள் ரொம்ப விரும்பினது, இன்னும் 2026 கூட நாங்களே மேடை போடுறோம், மோடி கையில் மைக்கை கொடுத்து பேச விடுவோம். அவர் பேச பேச தான் 543 தொகுதியும் இந்தியா கூட்டணி பிடிக்கும். அதை மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. நேராக ஒரு தெருவில் நடந்து போய் ஒரு கதவை தட்டி இங்கே யாராவது பாய் இருக்கானா கூப்பிட்டு உனக்கு உயிரே போனாலும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், இதுதான் அவர் பிரச்சாரம். எந்த பாய் உன்ட்ட மனு கொடுத்தான் இடஒதுக்கீடு கேட்டு? ஓகே சார், யாரும் கேட்கல. ஆனால் உலகத்துக்கே வழிகாட்டுற மாதிரி, இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் இதே இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசியல் சாசன சட்டத்துக்கு நாங்கள் உயிர் கொடுத்துருக்கோம். நாங்கள் தான் ரோடு போட்டோம்ல சார். ஓகே சார், நீங்கள் அதில் பசு விட வேண்டியதானே? ஓகே சார், ஒன்றும் வேலை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எப்படி பூத்தி ஏஜென்ட் இல்லையோ, சமூக நீதி இந்தியா முழுக்க 5ஆம் தேதிக்கு மேலே தெரியும். கண்டிப்பாக சார், தொடர் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, நன்றி, வணக்கம்.